எல்லாருக்குமே ஹாய், நாங்கள் தான் யோலோடுடி. சைனாவில் அதிகம் பேசப்பட்ட ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைனாவில் சுன் அப்படின்னு ஒரு பையனும் சான் அப்படின்னு ஒரு பெண்ணும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காலங்கள் ஓட ஓட இவங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவக்கும் செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் காலம் போக போக 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் அவங்க என்ன ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோஸ் ஆகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் இவங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கே போகுது. இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சாச்சு, இனிமேல் நம்ம வீட்டில் நம்ம லவ்வை சொல்லணும்னா நம்ம நல்லா படித்து நல்லா கிரேட் நல்ல வேலையில் சேர்ந்து வீட்டில் சொல்லி தான் நம்மளோட திருமணத்தை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மதிப்பெண்களோட வேறு காலேஜுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு கோர்ஸை சூஸ் பண்ணுறதுனால வேறு வேறு காலேஜுக்கு போக வேண்டிய நிலைமை. சான் வந்து நான்ஜிங் யூனிவர்சிட்டிக்கும் சுன் வந்து பீஜிங் யூனிவர்சிட்டிக்கும் போகிறாங்க. காலேஜ் போயிட்டு இவங்க கிளாஸஸும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் இவங்க லவ் இன்னும் கொஞ்சம் ஒரு வேறு லெவலுக்கு போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸில் இருந்தாலும் டெய்லி சேட் பண்ணுறது, கால் பண்ணுறது, ஒரு நாள் விடாமல் இவங்களும் கம்யூனிகேட்லேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்தமாரி ஒரு வருஷங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் தான் சானோட வாழ்க்கையே நரகமாக போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சுன் வந்து செகண்ட் போறா. அதோட சுன் வந்து ரொம்ப அழகான பெண்மணியும் கூட. அதனாலேயே அவள் காலேஜில் இருக்க எல்லா அழகான பசங்க, ரொம்ப ரிச்சான பசங்க எல்லாருமே சுன் பின்னாடி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால சுன்னுக்கு வந்து ஒரு சின்ன டைவர்ஷன் வருது. நம்ம எதுக்கு சான் பின்னாடியே சுற்றிட்டே இருக்கணும்? நம்ம பின்னாடி தான் இவ்வளோ அழகான பசங்க, இவ்வளோ ரிச்சான பசங்கள்லாம் சுற்றுறாங்களே, இவங்க யாரையாவது நம்ம தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாஸ்லேயே செம்ம அழகாக ரிச்சாக இருக்க ஒரு பையனை சூஸ் பண்ணி அவனை கூட டேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவ கூட டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சான் லாங் டைம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சுன்னோட காலுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஆனால் ரொம்ப நாளாக சுன் கால் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சுன்க்கு அவன் கால் பண்ணுறான். ஆனால் சுன் வந்து சானோட காலை தொடர்ந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்த சான் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறான். அவன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறான். எதுக்கு வந்து நம்மளை சுன் வந்து நம்மளை இக்னோர் பண்ணுறா, எதுக்கு நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு அவன் ரொம்ப மன கஷ்டத்துலேயே இருக்கான். அதுக்கப்புறம் சான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாட்கள் கழித்து சுன் படிக்கிற பீஜிங் யூனிவர்சிட்டிக்கே போய் சானை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஐ மீன் சான் வந்து சுன்னை பார்க்கணும்னு நினைக்கிறான். அங்கே போனால் சுன் வந்து செம்ம ஜாலியாக தான் இருக்கான். சானை பார்த்தோன்னே, நீயா இங்கெல்லாம் வர, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, நான் நல்லா படிக்கணும், என் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி சானை ஆறுதல் பண்ணி அனுப்பிச்சிட்றான். ஆனால் அங்கேருந்து போன சானுக்கு சுன் மேலே ஒரு ரொம்ப பெரிய டவுட் வந்துருச்சு. சுன் வந்து வேறு யாரையோ லவ் பண்ணுறாளா, நம்மளை துரோகம் பண்ணுறாளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே ஒரு ரொம்ப டவுட் வந்து ரொம்ப நாட்களுக்கு அவன் தனிமையிலேயே இருக்க ஆரம்பிக்கிறான். வீட்டில் சாப்பிடாம கொல்லாமல் காலேஜ் போகாமல் வீட்லேயே தனிமையிலேயே இருக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சான்னால் ஒரு லெவலுக்கு மேலே தனிமையிலே இருக்க முடியாது. அவன் சுன்னுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து சுன்னை தொடர்ந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தால் தொடர்ந்து கால் வந்ததை பார்த்து சுன் கடுப்பாகி அட்டன் பண்ணி, ஆமாடா நான் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன், அவன் செம்ம பணக்காரன், இவன் கூட தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சின்ன வயசில் ஏதோ தெரியாமல் ஒன்று நான் லவ் பண்ணிட்டேன், அது லவ்வே இல்லை, அது ஒரு இன்ட்ராக்சுரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி சானோட மனசு இன்னும் காயப்படுத்திடுறான். இதை எல்லாத்தையுமே கேட்ட சேனலில் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அவன் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு வார்த்தையாக தான் சொல்கிறான், முகம் பார்க்காம இருக்கிறதுக்கு நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சுன்னுக்கு சான் கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வரல, எந்த ஒரு டெக்ஸ்ட்மே வரல. இதை பார்த்து சுன்க்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. ஸோ அவளும் அவளோட லைஃப்பை செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நண்பர்கள் எல்லாருமே பாய்ஸ் கூட நிறைய சுற்றுறது, ஜாலியாக இருக்கிறது, ட்ரக்ஸ் எடுக்கிறது, பார்ட்டி அப்படி இப்படின்னு அவள் லைஃப்பை செம்ம ஜாலியாக லீட் பண்ணிகிட்ருக்கான். அப்படி ஒரு நாள் காலேஜ் லீவில் சுன் வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தால் சுன்னோட அம்மா அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன சான் கிட்டே பேசுறது இல்லையா, சான் அம்மாவை போய் பாரு, சான் அம்மாக்கிட்ட போய் கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லும்போது தான் சுன் கேட்குறா, அவனுக்கு என்னம்மா அவன் நல்லா தானே இருப்பான், அவனை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகமா அப்படின்னு சொல்லும் தான் சுன்னோட அம்மா சொல்கிறாங்க, சான் வந்து லவ் ஃபெயிலியர்னால் கையை அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டானா அப்படின்னு சொன்னோடனே சுன்னுக்கு ஷாக் ஆகும்னு நான் நினச்சா, ஆனால் அங்கே தான் இல்லை. சுன் இதோ ஓ அப்படியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவள் திரும்பி காலேஜுக்கு போயிட்டு அவளோட நார்மல் லைஃப்பை ஜாலியாக லீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி லீட் பண்ணும்போது ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மயங்கி கீழே விழுறா. செம்ம வாந்தியும் கூட ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது தான் தெரியுது சுன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆனால் இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை. இதை பார்த்துட்டோடனே அவள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடறா. ஆனாலும் அந்த குழந்தைய 10 மாதத்தில் அழகாக பெற்றெடுக்கிறான். பெற்றெடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே அவளை சுற்றி இருக்க எல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுன் மேலே ஒரு வெறுப்பு கொண்டு வராங்க. நீ என்ன பையனை தானே பார்த்துக்கணும், வீட்டுக்கு போ அப்படின்னு அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறத பார்த்தோன்னே சுன்னுக்கு தான் பெற்ற குழந்தை மேலேயே ஒரு கோபம் வருது. ஸோ அதனால் சுன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா,
அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நேராக ஊருக்கு போகிறான். அவங்க அம்மாவை மீட் பண்ணுறான். இந்தமாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறான். இந்தாங்கம்மா இந்த குழந்தைய நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வளங்க, நான் படிக்கணும், ஸோ இது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ பண்ணது ஒரு பெரிய தப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெற்றதே ஒரு தப்பு, அது நீ என்ன வேற பார்த்துக்க சொல்லி விட்டு போகிற, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு வேறு வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவை சரி ஏதோ நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ இந்த குழந்தைய வந்து பார்க்கணும், இந்த குழந்தைய நீ கொஞ்சணும், இந்த குழந்தைக்கு நீ அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அவங்க மம்மியை சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு சுன் திரும்பி அவள் காலேஜுக்கே போகிறாள். அடுத்து ஒரு வருஷத்தில் அவள் காலேஜை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரா. அப்படி வீட்டுக்கு வரும்போது சுன்னோட அம்மா சொல்கிறாங்க, உன் பையனுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அந்த பையனுக்கு ஒரு பேரும் வச்சாச்சு, அவனோட பேர் தான் லீ, லீக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சுன்னோட அம்மா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீ என்ன ஒரு பாசமே இல்லாமல் இருக்க, நீ ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற போது சுன் வந்து செம்ம ஈஸியாக ரியாக்ட் பண்ணுறான். அதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களாம்மா, நான் எதுக்கு கவலை பண்ணணும், சரி எனக்கு நிறைய வேலை இதுமா அப்படின்னு சொல்லும்போது சுன்னோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. வெளியே விளையாடிட்டு இருந்த லீயை கொண்டு வந்து சுன் கையிலேயே கொடுத்துட்டு, நீயே பார்த்துக்கோ, நான் இறந்தால் என்ன பண்ணுவேன், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், இந்த குழந்தைய கொண்டு வராத, இனிமேல் நீ ஆச்சு அவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு போயிடுறாங்க. போயிட்டவனே சுன் வந்து லீயை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது தான் அவன் கையில் பார்க்குறான், கரெக்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு அறுத்துக்கிட்ட மாதிரி ஒரு மார்க் இருக்குது. இதை பார்த்துட்டவனே சுன்னுக்கு ஒரு நாக்கு வருது, சேனும் கையில் லெஃப்ட் ஹேண்டில் தானே அறுத்துட்டு இறந்து போனான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சுன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா என்னது இது, லீ கையில் எங்கன்னா அடிபட்டுச்சா அப்படி இப்படின்னு கேட்கும்போது சுன்னோட அம்மா இன்னும் கத்துறாங்க, நீலாம் என்னடி அம்மா, குழந்தை பிறக்கும் போதே அந்த தழும்பு அவன் கையில் இருந்துச்சு, இது கூட தெரியாமல் எப்படி தான் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தியோ அப்படின்னு சொல்லி சுன்னை செம்மையாக கத்திட்டு போயிடுறாங்க. அப்போ தான் சுன்னுக்கு ஞாபகம் வருது, இது லீயாக இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட்லேயே லீயை திரும்பி பார்க்குறாங்க. லீயும் அவனையே பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே லீ கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான், உன் முகம் பார்க்காம இருக்கிறதுக்கு நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சுன் அப்படி நடுங்கி போயிடுறா. ஏன்னா சான் மட்டும்தான் இந்த வார்த்தையை சுன்கிட்ட சொல்லுவான். ஸோ இதை சொல்லிவிட்டு லீ கிளம்பி விளையாட போயிட்டான். அப்போ தான் சுன்னுக்கு உண்மையிலே தெரிய வருது, நம்ம குழந்தையாக பிறந்தது சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட அவள் வாழ்க்கையில் யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சுன்னும் லீயோ மட்டும்தான் அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லீயை வளர்க்குறதுலேயே சுன் அவள் வாழ்க்கையை செலவு பண்ணுறாள். இப்படியே காலங்கள் ஓடுது, இந்த கதையும் முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை பேசுவோம். அண்டில் தென் சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.